लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां आळ्वार आचार्यर्களோடே கூடின குருபரம்பரையை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. இதில நாம் தெரிந்து கொள்ளல அர்த்தங்கள் பல. சம்சாரத்தில் இருக்கிற துயர் துடைப்பதற்காக பகவானே பல அவதாரங்களையும் செய்கிறான். அப்படி பகவத் அவதாரங்களிலே ஓர் முக்கியமானது ஆச்சாரிய அவதாரம்னு சொல்லுவார்கள். அவர் மத்ஸ்யம் கூர்மம் வராகம் முதலான அவதாரங்களை செய்தா போலே ஆச்சாரியனாகவும் பிறக்கிறார். மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா அப்படின்னு ஒரு ஸ்லோகம். பகவான் பல அவதாரங்களை சஸ்திரங்களை கையிலே பிடித்து கொண்டு செய்கிறான். அதாவது சங்கம் சக்கரம் முதலான ஆயுதங்களை பற்றி கொண்டு செய்கிறான். ஆனால் ஓர் அவதாரமான ஆச்சாரியனான அவதாரத்தை சாஸ்திர புத்தகத்தை கையிலே வைத்து கொண்டு செய்கிறார். சஸ்திரங்களோடு அவர் பிறக்கிறதில்லை. சஸ்திரம்னா ஆயுதங்கள். அப்படி இல்லாமல் சாஸ்திரமாகிற வேத புத்தகத்தை கையிலே கொண்டே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுகிறான். அவர்கள் எதற்கு அவதரிக்கிறார்கள் என்றால், உபனிஷத்துக்களிலே இதிகாச புராணங்களிலே என்னென்ன அர்த்தங்களெல்லாம் ஆழமாக சொல்லப்பட்டிருக்குமோ அதை நமக்குன்னு எடுத்து கொடுத்து வாழ்க்கையை ஆனந்தமாக கழிப்பதற்காகவும் நிம்மதியோடு இருக்கதற்காகவும் பகவத் கைங்கரியம் பண்ணுவதற்காகவும் வழி செய்வர்கள். ஆச்சாரியர்களெல்லாம் நீங்கள் சேவிக்கிறச்சே இப்படி ஒரு முத்திரை வச்சுருப்பா, இதுக்கு உபதேச முத்திரை என்று சொல்லுகிறோம். இப்படி கையை வச்சுருக்கிறதுக்கு காரணம், ஏதோ ஒன்றை தேர்ந்தெடுக்கிறாப்பல் இல்லையா? இப்போ பல விஷயங்கள் இந்த இடத்துல கொட்டி கிடந்தால் அதுலேருந்து ஒன்றை தேர்ந்தெடுக்க வேணும்னால் இப்படி கையை வச்சுக்கிறோம். ஆச்சாரியர்கள் முன்பாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்ட லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கும். அதத்தனையும் நம்மால் ஜீரணிச்சுக்கிறதுக்கு முடியாது. நமக்கு எது ஏற்றதோ அதை மட்டும் தனித்து தேர்ந்தெடுத்து ஆச்சாரியர்கள் கொடுப்பார்கள். அதற்காகத்தான் தங்களுடைய கையிலே இதை போல ஒரு முத்திரையை வைத்து கொண்டு இந்த குழந்தைக்கு இந்த சம்சாரிக்கு இது ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து எடுத்து கொடுக்கிறார்கள். அப்படி எடுத்து கோர்க்கப்பட்ட ஐந்து பொருட்களை பற்றித்தான் நாம் கடந்த நான்கு நாட்களாகவும் இன்றும் அனுபவத்திலே கொண்டோம், கொண்டு வருகிறோம். ஐந்து கேள்விகள் நம்முடைய தலைப்புகள். அதில் நாலு கேள்விகளுக்குண்டான பதிலை பார்த்துட்டோம். இன்றைக்கு ஐந்தாவது கேள்விக்குண்டான பதில். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆனால் சுலபமான பதில். கேள்வி தான் கட்டமே தவிர இதில் மட்டும் பதில் சிரமமே இல்லை. கீழே சொன்னதிலெல்லாம் கேள்வி சுலபம், பதில் ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி பார்க்க போகிறது கேள்வி ரொம்ப கஷ்டம், ஆனால் பதில் ரொம்ப சுலபமான பதில். நம்முடைய பிறவியின் பயன் யாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற கேள்வி. இதை நம்ம அர்த்த பஞ்சக கணக்கில் பார்த்தால் பிராப்பிய ஸ்வரூபம், இதுதான் கடைசி. நம்ம கீழே நாலு ஸ்வரூபங்களை பற்றி பார்த்துட்டோம். பரமாத்மஸ்வரூபம் இன்னது, ஜீவாத்மஸ்வரூபம் இன்னது, விரோதி ஸ்வரூபம் இன்னது, உபாயஸ்வரூபம் இன்னது. இந்த நாலையும் பார்த்துட்டோம். பரமாத்மஸ்வரூபங்கிறது தெரிஞ்சுட்டோம் ரெண்டாவது நாள். அதற்கு முன்பாக நான் யாருங்கிற கேள்விக்கு நான் ஜீவாத்மா அப்படின்னு ஜீவாத்மஸ்வரூபத்தை பார்த்தோம். என்னை படைத்தவன் யாருங்கிற கேள்விக்கு பரமாத்மா சிவன் நாராயணன் என்ன அதையும் பார்த்தோம். அதற்கு மேலே அப்படி பகவான் என்னை படைத்தவராக இருந்தால் அவருக்கு எனக்கு என்னென்ன தொடர்புண்டுன்னு கேட்டுக்கொண்டு நவவித சம்பந்தத்தை மூன்றாம் நாள் பார்த்து அவ்வளவு தொடர்புகள் இருக்கிறச்சே நான் ஏன் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன் என்று கேட்டுக்கொண்டு அதத்தனையும் மறக்கடிக்கக்கூடிய அனாதிகால கர்மம் காரணம் என்று பார்த்தோம். அவித்யா, கர்ம, வாசனா, ருச்சி, தேக சம்பந்தம், இது இத்தனையிலும் சுழலே சுழன்று கொண்டு துக்கச்சுழலிலே அகப்பட்டிருக்கிறோம் என்று மூன்றாவது நாள் பார்த்தோம். அதுக்கப்புறம் நேற்றைய தினம் இப்படி சுழல் அகப்பட்டிருக்கோம்னால் எதை தர்மமாக பற்றி
எதை உபாயமாக கொண்டு சுழல்லேருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிற கேள்விக்கு, எது தர்மம் என்கிற கேள்விக்கு பதிலாக கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இவையெல்லாம் தர்மம்னு பார்த்து, எல்லாத்துக்கு மேலே சரணாகதி சிறந்த தர்மம், பகவானே தர்மம் அப்படின்னு நேற்றுக்கு நாம் பார்த்துருக்கோம். அதனுடைய விளக்கங்கள் சிலதை இன்னைக்கு தெரிவிக்கிறேன். அதற்கு மேலே கடைசி கேள்வி, கடைசி பதில், நம்முடைய பயன் யாதுங்கிறது. ஆக நேற்றுக்கு நாம் பார்த்துருக்கிறது உபாயஸ்வரூபம், அதாவது பகவானை அடைவிக்கும் வழிகள் எவையவை, அதை தான் எது தர்மம்ங்கிற தலைப்பில் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியது பிராப்தியஸ்வரூபம். இப்போ நேற்றுக்கு பார்த்ததுனுடைய சில தொடர்ச்சிகளை சொல்கிறேன், அதிலேருந்து தான் இன்றைக்கி கேள்விக்கு நாம் வரவே முடியும். இப்போ இந்த கேள்விகளுக்குள்ளே எல்லாமே தொடர்புடையவை. இப்போ இந்த கட்டடம் கட்டுறாள்னு வச்சுங்கோ, இந்த தூண் அந்த தூண் அந்த தூண் மேலே இருக்கிற உத்தரம் இது இத்தனையும் சரியாக திட்டமிட்டு தொடர்போடு இருக்கணும். இதில் எங்கேயானு ஒரு துளி நகர்ந்து தப்பாப்படுத்துன்னு வச்சுங்கோ, மண்டபத்தை சரியாக தாங்கவே தாங்காது. அதே போலத்தான் இந்த ஐந்து கேள்விகளும் ஒன்றோரொன்று தொடர்பு கொண்டவை. ஆத்மான்னு சொன்னால் யாருன்னு சொல்லச்சே தெரிஞ்சுக்கச்சேவே பரமாத்மாவுக்கு அடிமைன்னு தான் நம்ம புரிஞ்சுட்டோம். தனித்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, பரமாத்மாவுக்கு அடிமைன்னு புரிஞ்சுட்டோம். அடுத்து பரமாத்மாவை பற்றி தெரிஞ்சிக்க போகிறச்சேவே அப்போ ஜீவாத்மா பரமாத்மாவை அடைஞ்சு தான் ஆகணும்னு புரிஞ்சுட்டோம். அடையணும்னு தெரிஞ்சிக்கச்சேவே அடைய ஒட்டாமல் எது தடுக்கிறது அப்படின்னு விரோதி ஸ்வரூபத்தை தெரிஞ்சிக்க வேண்டியதாக போச்சு. சரி, விரோதி இருக்காரே அவரை போக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கச்சேவே உபாயந்தான் வழி, பகவான் திருவடிகளில் சரணாகதி பண்ணுவது தான் வழின்னு தெரிஞ்சு போச்சு. இனி இப்போ தெரிஞ்சிக்க வேண்டியது சரணாகதியும் பண்ணிவிட்டேன், இதுக்கு மேலே நான் அடைந்து அனுபவிக்கப் போவது எது, என் பிறவி எடுத்தேனே இதற்கு பயன் யாதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ. சம்பாதிக்கிறது பயனா, கல்யாணம் பண்ணிக்கிறது பயனா, குழந்தைகள் பெற்றுக்கிறது பயனா, வேலைக்கு போகிறது பயனா, எது நம்முடைய பிறவியின் பயன்னு தெரிய வேண்டும். ரொம்ப சுலபமான பதில், நம் பிறவியின் பயன் மோட்சம் அடைதல். இல்லை சந்தேகமே படாதீங்க, என்ன திடீர்னு இங்கேருந்து இருந்துகிட்டே இருக்கிறச்சே மோட்சம் போகணும்னு சொல்லிட்டாரு, இவ்வளவு தான் பிறவியின் பயனான்னு கேட்டுவிட்டா? ஆம், என்னை கீழேருந்து நாம் என்ன பார்த்துன்னு வந்திருக்கோம், கண்டிப்பான தொடர்புகள், பகவானுக்கு நமக்கும் இருக்கிற விட்டு பிரிய முடியாத தொடர்பு, அங்கிருக்கிற வாழ்க்கை தான் ஆனந்தமான வாழ்க்கை. அப்படி இருக்கிறச்சே அவரை சென்று கிட்டுறது தான் எனக்கு பயனாக இருக்கணும். ஒரு சொத்துக்கு எது பயனாக இருக்கணும், சுவாமியை அடைதல். அடிமைக்கு எது பயனாக இருக்கணும், ஆண்டானுக்கு கைங்கரியம் பண்ணுதல். சரீரத்துக்கு எது பயனாக இருக்கணும், ஆத்மா ஆசைப்பட்டபடி நடத்தல். இவ்வளவு தானே? அப்போ இந்த தொடர்புகளைத்தானே பகவானுக்கு நமக்கும் பார்த்துருக்கோம். அப்போ அவர் ஆசைப்பட்டபடி நடந்து அவருக்கே கைங்கரியம் பண்ணி அவர் விருப்பத்துக்காகவே இருந்து இப்படி இருத்தல், அவரோட சேர்ந்திருத்தல் தான் என்னுடைய வாழ்க்கையின் பயனே. அப்படின்னா இந்த லோகத்தில் நான் இருக்கவே வேண்டாமா? இவ்வளவு தூரம் பிறந்திருக்கோம், இப்போ என்ன இங்கே 85 வயசுக்காரால் மட்டும் கூட்டி வச்சுருந்தா உபன்யாசம் பண்ணிட்டுருக்கோம்? அப்படின்னா சரி, மோட்சமே பயன்னு சொல்லலாம். இங்கே 5 வயசு குழந்தையும் உட்காண்டிருக்கலாம், 85 வயசுக்காரரும் உட்காண்டிருக்கலாம். அப்போ மோட்சமே பயன்னு சொல்கிறீரேன்னா யார் இப்போ இன்னைக்கு கிளம்பி போயிடுன்னு நான் சொல்லவே வரல. அதை என்னைக்கு பகவான் விதித்திருக்கிறாரோ அன்னைக்கு தான் போக முடியும். ஆனால் பயன் அதுங்கிறத மாற்றி நினச்சிவிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறச்சேவே எது பயன்னு தெரிஞ்சுனுட்டால் உடனடியாக அந்த பயனை யாரும் அடைஞ்சிட முடியாது. ஒரு இடத்துக்கு போய் சேர போகிறோம், அப்படி என் சென்னையிலேருந்து கிளம்பினேன் சேலத்துக்கு வரணும், எங்கே கிளம்புறீன்னு புகை வண்டி நிலையம் சென்னையில் கேட்டால் கூட சேலத்துக்குன்னு நான் சொல்லணும் இல்லையோ. ஆனால் நான் கேட்டேன், என்னை பார்த்து ஒருத்தர் கேட்டாரோ இல்லையோ, அவர்கிட்ட சொன்னேன், சுவாமி இங்கேருந்து 9 மணி நேரம் ஆகும் சேலம் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் தானே நான் சேலம் போகணும்னு சொல்லணும். நான் சென்னையில் கிளம்பச்சேவே எதுக்காக சேலத்துக்கு போகணும்னு கேட்குறீர், சொல்ல முடியாது. என்ன சென்னையில் கிளம்பச்சே சேலம்னு தெரியாட்டா 9 மணி நேரம் கழித்து எங்கே போய் நிற்பேன் தெரியாது. அதனால் கிளம்பும்போதே எங்கே போகிறேங்கிறது தெரியணும். பிறவி எடுத்துட்டோம்னா பயன் என்னங்கிறத அப்போது தெரியணுமே தவிர 80 வயசு கழித்து தான் பயன் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்போ வாழ்க்கை முழுக்க அந்த பயனுக்காக உழைக்க மாட்டோம், அப்போ வேற எதற்காகவோ பண்ணிவிடுவோம். அப்போ தப்பான வண்டியில் ஏறிடுவேன், தப்பான இடத்துக்கு போயிடுவேன், தேவையற்றது நடந்துடும். ஆகையால் கிளம்பும் போதே எது நாம் அடைய வேண்டிய இடம், எது பயன்னு சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமன் நாராயணனோடே ஸ்ரீவைகுண்டத்தில் கூடி அவனுடைய கல்யாண குணங்களை முழுக்க அனுபவித்து அந்தமில் பேரின்பத்து அடியர்களோடே சேர்ந்து கழித்து அவர் கல்யாண குண அனுபவத்தாலே பிரீத்தி அதிகமாக போய் அந்த காதலுக்கு வடிகாலாக அனவரதம் எப்போதும் அவளுக்கும் அவனுக்கும் அவர்களுக்குமாக கைங்கரியம் பண்ணி கொண்டே இருத்தல், இவ்வளவுதான் ஒரே பயன். பிறவியனுடைய பயன் எதுன்னு கேட்டால்
கைங்கரியம் செய்தல், பகவானை அடைந்து கைங்கரியம் செய்தல், குணங்களை அனுபவித்து அனுபவஜனித்த பிரீத்திகாரித்த கைங்கரியம் செய்தல். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் இதைத்தான் நாம் அனுபவிக்க போகிறோம். சரி, அது நடக்க போகிறது என்றோ? இன்றில்லை. அப்போ நான் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும்? என்றைக்கோ தானே போகணும். இன்றைக்கி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்னால், இன்றிலிருந்து அந்த வாழ்க்கையை பற்றி நினைக்க வேண்டும். எங்கே போகிறோம், என்ன சொல்ல போகிறோங்கிறதுக்கு திட்டம் போடலையா? இப்போ இன்றைக்கி உபன்யாசம் 6-லேருந்து 8 மணி வரே, அப்படின்னா என்ன சொல்ல போகிறோம், எப்படி சொல்ல போகிறோங்கிறத பற்றி யோசிக்கிறோமோ இல்லையோ? நீங்களும் என்ன கேட்டுக்கு போகிறோம், நேத்திக்கு சொன்ன சொன்னார், முன்னுக்கு என்ன சொன்னார்னு யோசிக்கிறீர்களோ இல்லையோ? அதே போல் நம்முடைய வாழ்க்கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குனால், அந்த நாளுக்காக திட்டமிடுவதற்காக, அந்த நாளுக்காக முயற்சி எடுப்பதற்காக. இன்றைக்கோ நடக்க போகிறதுக்காக இன்றைக்கி முயற்சி எடுக்கணுமாண்ணா? எடுக்கணும். மதுரையில் ஒரு ராஜா இருந்தார், வல்லபதேவர்னு அவருக்கு பேர். அந்த ராஜா ராத்திரி வேளையில் நகர சோதனத்துக்காக போகிறான், மாறுவேஷம் எட்டுன்னு. அப்போ யாரோ ஒரு ஞானி படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கார். அவர் ஒரு பாட்டு பாடிட்டுருக்கார், ராத்திரி வேளை சுகமாக இருக்கிறதுக்காக பகல் வேளையில் உழைக்கிறோம், மழை காலத்தில் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக வெயில் காலத்தில் உழைக்கிறோம். இது ரெண்டும் மக்கள் பண்ணுறாளே, அவ்வுலகத்தில் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக இந்த லோகத்தில் உழைக்கிறோமா? தெரியலையே அப்படின்னு அவர் பாட்டு பாடின்னு படுத்திருந்தார். ராஜாவுக்கு கேட்டுவிட்டு ஆச்சரியமாக போச்சு, என்ன பாசுரம் பாடுறான், அர்த்தம் ரொம்ப வசந்ததாக இருக்கே, மற்ற ரெண்டையும் நானும் பண்ணுறேனே தவிர இவன் சொன்ன மூணாவத்தை நான் பண்ணுறதா தெரியலையே, அதை உடனடியாக நிரூபிக்க வேண்டும். அதுக்குத்தான் மொத்த வித்வான்களையும் மதுரப்பட்டணத்திலே கூட்டினான். அப்போ தான் பெரியாழ்வார் சிவல்லிபுத்தூர்லேருந்து வந்தார், வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிழியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்றுன்னு சொல்லுகிறோம். பெரியாழ்வார் வந்து நாராயணன் பரதேவதையனு நாட்டி அவனுடைய திருவடிகளில் பக்தி பண்ணுவதே வழி அப்படிங்கிறதே பெரியாழ்வார் தான் நமக்குன்னு காட்டி கொடுத்துருக்கிறார். ஆகையாலே இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கும் போதே நம்முடைய பயன் என்னங்கிறத சரிவர ஞாபகம் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தா போலே தான் அமைச்சுக்கணும். அப்படின்னா வேலைக்கே போகக்கூடாதா, சம்பாதிக்கவே கூடாதா, கல்யாணமே பண்ணிக்கூடாதான்னா? ஆறு அப்படி சொல்லலையே, எல்லாமே உண்டு. ஆனால் இது இத்தனை செயல்களும் அந்த பயனை நோக்கி இருக்க வேண்டும். பயனில் கண்ணை வைக்கிறத விட்டுட்டு மற்ற என்னென்னமோ செய்யக்கூடாது. ஒரு கால்பந்தாட்டம் போட்டி நடக்கிறது சொல்லி, அந்த பக்கம் 10-11 பேர் இருக்கா, இந்த பக்கம் 10-11 பேர் இருக்கா, இங்கே இருக்கிறவாள்லாம் பந்தை தள்ளிண்டே போய் அதுக்குள்ளே போடணும், அங்கே இருக்கிறவாள்லாம் பந்தை தள்ளிண்டே வந்து இதுக்குள்ளே போடணும். அப்போ இவா வேலை அவன் அடிக்கிறத தடுக்கிறது, அவன் வேலை இவன் அடிக்கிறத தடுக்கிறது, இப்படி சுற்றி 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 மைதானம் முழுக்க வராளோ இல்லையோ? ஆனால் அத்தனை பேருடைய கண்ணு எங்கே தெரியுமா இருக்கணும், ஒரு கட்டை இப்படி கட்டை கட்டி வச்சுருக்காளே, அந்த கட்டையிலேருந்து கண்ணை எடுக்கவே கூடாது. அந்த மைதானம் முழுக்க எங்கே வேணால் ஓடலாமே தவிர, ஆனால் அவன் அடிக்க போகிற கால் மட்டும் குறி அந்த கட்டையை நோக்கித்தான் இருக்க வேண்டும். இவர் ஓடுற 1.5 மணி நேரமும் எங்கே வேணால் ஓடட்டும், அதுலேருந்து கண்ணை எடுத்துட்டு நான் கொஞ்சம் நாள் இந்த பக்கம் அடிச்சுக்கிறேனே, நான் கொஞ்சம் பக்கம் அந்த பக்கம் அடிச்சுக்கிறேனே, இல்லை அந்த கட்டையை நகர்த்தி வச்சுக்கிறேனேன்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க, அப்போ ரசிக்கவே ரசிக்காது. அங்கு தான் அது இருக்கும், அதுக்குள்ளே தான் பந்தை போடணும். நான் எங்கே சுற்றினாலும் கண்ணு மட்டும் அந்த கட்டையை விட்டு நகரவே கூடாது. இப்படி லட்சியம் ரொம்ப முக்கியம். நம் வாழ்க்கையின் பயன் ஏதென்னால் வைகுண்ட பிராப்தியும் பகவத் கைங்கரியமும். அப்போ அதே போல் இங்கே இருக்கிறச்சே நாம் என்ன செய்ய வேண்டும் என்னால், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. வெள்ளோட்டம்னு கேள்விப்பட்டிருக்கீளா? ஒரு பெரிய தேர் கட்டுறாள் இல்லையோ, தேரை கட்டினவுடனே முதல்ல பெருமாள் இல்லாத வெள்ளோட்டம் விடுவாள், எல்லாம் ஒழுங்காக நன்னா இருக்கா சரியா இருக்கா, ஒத்திகை பார்க்கலையா? நாடகம் நடத்தணும்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒத்திகை பார்க்குறா, பள்ளிக்கூடத்தில் ஏதானும் ஓட்டப்பந்தயம் நடக்க போகிறதுன்னா ஒத்திகை பார்க்குறா. அதை போல் ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒத்திகையாக வெள்ளோட்டமாகத்தான் நாம் இந்த லோக வாழ்க்கையை வச்சுக்கணும். இங்கே நமக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரே பகவான்னா, இது ஒரு வெள்ளோட்டம், இது ஒரு ஒத்திகை அப்படின்னு அங்கே இருக்கிறா போலேயே இங்கேயும் ஆனந்தமாக இருக்க பார்க்கணும். சுவாமி அப்படின்னு இங்கேயே இருந்துள்ளாமே, இதுக்கு எதுக்கு அங்கேருந்துன்னா? யாரானு வெள்ளோட்டத்தோடு முடிச்சு பார்த்துருக்கீளா? ஒத்திகை முடிச்சுட்டு நாடகமே வேண்டாம், ஒத்திகையே ரொம்ப நன்னா இருந்து நாரானு சொல்ல முடியுமா? இங்கே என்ன தான் நாம் அனுபவித்தாலும் செய்தாலும் இது ஒத்திகையாகத்தான் இருக்கும். ஏன்னா சுகமும் துக்கமும் சேர்ந்து சேர்ந்து இந்த லோகத்தில் வருது, ஆனால் அந்த இடத்துல சுகம் மட்டுமே தான் உண்டு, துக்கம் கலசவே கலசாது. ஆகையாலே வாழ்க்கையின் பயனென்னால் அங்கு சென்று கிட்டி பகவானை அனுபவித்தல். ஏன் அப்படி சொல்லுகிறீர்? 9 சம்பந்தம் அவனுக்கும் நமக்கும் இருக்குங்கிற உண்மையை தெரிஞ்சுட்டு இந்த ஆத்மா அவனுடைய சொத்து, ஆத்மா அவனுக்கு சேஷம், ஆத்மா அவனுக்கு சரீரம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டோம்னால் அவனை விட்டுட்டு மற்றொன்று இவனுக்கு பயனாக இருக்கவே முடியாது. ஆனால் அங்கே சென்று கிட்டி அனுபவித்தது தான். அப்போ அது வரைக்கும் இங்கே நாம் என்ன செய்ய வேண்டும்னால் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணுமோ இல்லையோ? அங்கே போவதற்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், அங்கே போய் என்ன பண்ண போகிறோமோ அதை போல் இங்கேயும் பண்ணி பார்த்துக்கணும். அப்படின்னு என்ன,
இங்கிருக்க செய்தேவும் தொண்டு புரிய வேண்டும். அங்கே போன பிற்பாடும் தொண்டு செய்ய போகிறோம், இங்கிருக்கும் போதும் தொண்டு செய்ய வேண்டும். அங்கே போன பிற்பாடு பொய் கிடையாது, சூது கிடையாது, வாது கிடையாது, ஆரையும் ஏமாற்றுதல் கிடையாது. இதெல்லாம் அங்கே இருக்க போகிறது இல்லையோ, அதே போல் இங்கேயும் பண்ணி பார்த்துக்கணும். சூது கிடையாது, வாது கிடையாது, ஏமாற்றுதல் கிடையாது, பொய் கிடையாது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு இந்த இடத்துல வாழ பழகிக்க போகிறோம். ஆக அங்கே இருக்கிற பயனை மனசில் நினச்சா தான் இங்கே இருக்கிற வாழ்க்கை அதை போல் அமையும். இப்போ அந்த பயனே நம்ம மனசில் படலைன்னு வச்சுக்கோங்க, இந்த லோகம் மட்டுமே மனசில் பட்டால் அப்போ இங்கே இருக்கிற மக்கள் மட்டும்தான் கண்ணப்படுவா? அவர்கள் பொய்யோடையும் சூதுவாதோடையும் தான் வாழ்ந்துட்டுருக்கா, அப்போ நமக்கும் அதே போல் வாழணும்னு தோணிடும். ஆனால் அங்கே இருக்கிற மக்களையே மனசில் வச்சுருந்தோம்னா அவர்களுக்கு பொய்யும் சூதுவாதும் கிடையாது, அப்போ நாம் அதே போல் வாழணும்னு நினச்சிப்போம். எப்பவும் நல்லது எங்கே இருக்கிறதோ அதை பார்த்து தான் நாம் கனவு காணணும், தீயதை பார்த்து பார்த்து கனவு காணவே கூடாது. அதனால் எது நல்லது இருக்கிறதோ அதை நினைத்து நாமும் அதை போல் இருக்கணும், அதை போல் இருக்கணும். என் தாப்பனார் சொல்லுவர், வாழ்க்கையில் நாலு உண்டு, ஒன்று படிப்பு, ஒன்று நல்ல குணம், மற்றொன்று பணம், மற்றொன்று வாழ்க்கை தரம், நாலு இருக்குது. இந்த நாலில் ரெண்டை உன் கீழே இருக்கிறவனை பார்த்து திருப்தி பட்டுக்கோ, இன்னொரு ரெண்டை உன் மேலே இருக்கிறவனை பார்த்து திருப்தி பட்டுக்கோ, இந்த ரெண்டையும் சொல்லுவர். அப்படின்னால் எது எதில் நாம் கீழே இருக்கிறவாளை பார்க்கணும்? பணம், நமக்கு இவர்கிட்ட 100,000 ரூபாய் இருக்குது, எங்கிட்ட 1.5 லட்சம் ரூபா இருக்குதுன்னு வச்சுங்கோ, அவரை விட நான் நன்னாத்தான் இருக்கேன், தேவையில்லை, இன்றைக்கே அவர் கஷ்டப்படுவார் போல் இருக்குது, எனக்கு அந்த மாதிரி கஷ்டம் இல்லையேன்னு திருப்திப்பட்டுக்கணும். வாழ்க்கை தரம், அவர் ஒரு குடிசையில் இருக்கார், நான் ஒரு நல்ல வீட்டில் இருக்கேன்னா அவரை பார்த்துட்டு நான் திருப்திப்பட்டுனுடணும். ஆனால் அதே சமயத்தில் என்னை விட உயர்ந்த குணமுடையவராக ஒருத்தர் இருக்கார்னா திருப்திப்பட்டுடக்கூடாது. ஓ, அந்த குணம் இன்னும் நமக்கு வரலையே, அதை எப்படி அந்த நிலையை அடையலான்னு நான் முயற்சி எடுக்கணும். என்னை விட நல்ல படித்தவராக ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்கோ, அதை நான் இன்னும் அடையலையே, எப்படியானு படித்து அங்கே போடணும்னு நினைக்கணும். இப்படி தான் மேலே இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஆனால் மக்கள் நேர் எதிர்மாறாக பண்ணிகிட்டு இருக்கா. எப்படி எனில், படிப்பிலேயும் குணத்திலேயும் கீழே இருக்கிறவனை பார்த்து இவனுக்கு நான் எவ்வளவோ தேவையில்லைன்னு விடுறான், அதே பணத்திலேயும் வாழ்க்கை தரத்திலையும் மேலே இருக்கிறவனை பார்த்து அதிலேயே அதிலேயேனு இருக்கான். அதனால் எதில் நாம் மற்ற பேரோட ஒப்பு நோக்கி பார்க்க வேணுங்கிறது முக்கியம். நம்ம காட்டிலும் எளியோர்கள் எத்தனையோ பேர் உண்டு, அவர்களை காட்டிலும் பகவான் நம்மளை நல்லதாக தான் வச்சுருக்கார். வாழ்க்கையின் பயன் எங்கோ இருக்குது, அதனால் கண்டத்தில் போட்டு நான் மனசை குழப்பிக்கவே கூடாது. இருக்கிற நாளில் நிம்மதியாக இருக்க வேண்டும், நம்மால் ஆந்தனையின் தொண்டுகளை புரிய வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய முக்கியமான பயன். இது இவ்வளவு சுலபமாக நடந்துருமா? நடந்த 6 காலுக்கே முடிச்சிட மாட்டேனா? அது கஷ்டமாக இருக்கவே தானே ஏன்னே இப்போ பார்க்க போகிறோம். அதனால் நேத்திலேருந்து தொடர்ச்சி எப்படி வருதுன்னு பார்ப்போம். சரணாகதி அனுஷ்டித்தால் அதற்கு பயனாக நமக்கு முக்தி கிட்டும். நேத்திக்கு பார்த்தது உபாயம், உபாயத்தை அனுஷ்டிச்சிட்டோம், சரணாகதி அனுஷ்டிச்சிட்டோம்னால் அதற்கு பயன் கேட்க வேண்டும். என்ன வேணும்னு பெருமாள் கேட்பர். சரணாகதி எந்த பயனை வேணால் கொடுக்கும். சகல பலப்பிரதோகி விஷ்ணுன்னு சொல்லுவார்கள். ஒத்தொத்தர் ஒன்னொன்றுத்துக்காக சரணாதி பண்ணியிருக்கா. திரௌபதி சரணாதி பண்ணினது ஆடை வளர வேண்டும் என்பதற்காக. தர்மபுத்திரன் சரணாதி பண்ணினது இழந்த ராஜ்யத்தை மீட்கணுங்கிறதுக்காக. உத்தரை சரணாதி பண்ணது தன் வயத்திலிருந்த கர்ப்பம் பரீட்சித்து ரட்சிக்கப்பட வேணுங்கிறதுக்காக. விபீஷணன் சரணாதி பண்ணினது ராம கைங்கரியம் வேணுங்கிறதுக்காக. இப்படி எத்தனையோ பேர் பண்ணியிருக்காளோ இல்லையோ. இப்போ நாம் எதற்காக சரணாதி பண்ணோம்னா, எதுக்குமே பண்ணலாம். நமக்கு ஆடை வேணாலும் பண்ணலாம், ஆபரணம் வேணாலும் பண்ணலாம், எது வேணும்னாலும் பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணலாமாங்கிறது தான் கேள்வி. அதுக்கு சரணாகதி போய் வேணுமா? ஆடை வேணும்னா வேலைக்கு போனால் கிடைக்காதா? ஆபரணம் வேணும்னா சம்பாதிச்சா கிடைக்காதா? மோட்சம்தான் இதெல்லாம் எதையுமே பண்ணி அடைய முடியாது. அதனால் மோக்ஷோபாயமாய் மோட்சம் வேணுங்கிறதுக்காகத்தான் சரணாகதி செய்ய வேண்டும். இதைத்தான் துவய மகாமந்திரத்திலே, ஸ்ரீமானே நாராயணனே உன்னுடைய திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன் அப்படின்னு நாம் சொல்லி நிறுத்தின உடனே பகவான் பார்ப்பர். என்ன கேட்டு பற்றினாய், உனக்கு என்ன பயன் வேணும்னு அவர் பார்ப்பர். அப்போ நாம் சொல்லணும், ஸ்ரீமதே நாராயணாய நமஹா, உனக்கும் அவளுக்குமான சேர்த்தியில் கைங்கர்யங்களை பண்ண வேண்டும். ஆக தொண்டு புரிதல் தான் சரணாகதியினுடைய முக்கிய பயன். அது அங்கு சென்று பண்ணுவது பிற்பாடு, இங்கிருந்து கொண்டு பண்ணுவது இப்போது. இந்த தொண்டு புரிதல்னு சொல்லச்சேவே பல பேருக்கு புருவம் வசந்துடும். இது நம்ம இன்னைக்கு சொல்ல வேண்டாம், மனு பகவான் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்கார். சேவா ஸ்வவருத்திகி வியாக்கியாதா, சேவை செய்வது என்னாலே நாய் தொழில், இன்னொருத்தனுக்கு நான் கைங்கரியம் பண்ணோம்னாலே அது அடங்கின அடிமை தொழிலோ இல்லையோ. அந்த அடிமைத்தலையை அறுத்தெறிஞ்சிடணும்னு தானே மொத்த பேருமே பாடுபடுறா. அரசாங்கமாக இருக்கட்டும், மக்களாகட்டும், ஏன் 1947 முன்னாடி நாம் எத்தனையோ பாடுபடலையா, அத்தனையும் பட்டு நாங்கள் சுதந்திரர்கள் அப்படின்னு இன்றைக்கி பிரகடனப்படுத்தின்றா சொல்லியோ. அப்படி இருக்கிறச்சே நீங்கள் இன்னும்
விடுதலை சுதந்திரம் வாங்கி 60 வருஷம் கழிச்சுட்டு இன்னும் அடிமை அடிமை கைங்கரியம்னு இருந்துட்டா இன்னொருத்தருக்கு கைங்கரியம்னு பண்ணாலே அது ஸ்வவிருத்தி. ஸ்வ ஸ்வாங்கிறது நாயை குறிக்கும். ஸ்வவிருத்தி நாய்த்தொழிலன்றோ, இன்னொருத்தனுக்கு அடிமைத்தனம் பண்ணால் நாய்த்தொழில் ஆச்சேன்னு கேட்டுண்டோம். அதை பிள்ளை லோகாச்சாரியருங்கிறவர் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். லோகத்தில் அப்படி காணப்படவில்லையே. சாதாரணமாக மேலெழுந்த வாரியாக பார்த்தால் அடிமைத்தனம்ங்கிறது உலகத்தில் துக்கரூபமாக இருக்கும். இன்னொருத்தருக்கு அடிமை பண்ணுறதுனாலே துக்கம் இல்லையா, அதை விட்டுடணும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாள்னா, அவர் திருஷ்டாந்தம் சொன்னார். காளிதாசங்கிற கவிஞர் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மகா கவிஞர். அவன் ராஜசபையில் இருக்கும்போது யாரெல்லாம் காளிதாசனை போல உயர்ந்த கவிஞர்கள்னு கேள்வி வருமா, காளிதாசன் அப்படின்னு முதல் விரலை விடுவாளாம். அதுக்கப்புறம் ரெண்டாவது விரல் விடுறதுக்கு ஆளே இருக்காதான், அப்பேற்பட்ட கவிஞன் காளிதாசன். அதனால் சம்ஸ்கிருதத்தில் இந்த மோதிர விலக்கு என்ன தெரியுமா பேர், அனாமிகான்னு பேர். அனாமிக்கான பெயரற்றதுன்னு அர்த்தம். இந்த மோதிர விரலுக்கு பெயரற்ற விரல்னு பேர். தமிழில் மோதிர விரல்னு சொல்லிடுறோம், சம்ஸ்கிருதத்தில் அனாமிகான்னு பேர். ஏன் இந்த மாதிரி பேர்னா, ரெண்டாவது ஆளை விடுறதுக்கு பேரே இல்லையோ இல்லையோ, அதனால் விரலுக்கே பெயரற்ற விரல்னு பேர் வச்சுட்டான். காளிதாசன் சொல்லிட்டு சுண்டு விரலை விட்டுவிட்டா அடுத்தது கவிஞனே கிடைக்க மாட்டானா, அதனால் விரலுக்கு பேர் அனாமிகா. காளிதாசனுக்கு முன்னாடி இந்த விரலுக்கு என்ன பேர் இருந்துன்னு என்ன கேட்காதீங்க, அது எனக்கு தெரியாது. காளிதாசனுக்கு பிற்பாடுன்னு வேணால் வச்சுக்கலாம். அதனால் இந்த விரல் அனாமிகாங்கிற அளவுக்கு அவனுக்கு பேர். ராஜசபையிலே 10 மணிக்கு தர்பார் கூடணும். ராஜாவும் மற்ற எல்லாரும் காத்துட்டு இருப்பார்கள். ஆனால் 10 மணிக்கு காளிதாசன் மட்டும் வரமாட்டார். அவருக்கு யாரோ ஒரு வேஷ்யாஸ்திரியின் இடத்துல அதீத காதல். அதனால் கார்த்தால 8 மணிக்கு அவள் வீட்டுக்கு போடுவார். போயிட்டு அவளுக்கு துணி துவைத்து குளிப்பாட்டி விட்டு குடங்குடமாக தண்ணீர் கொண்டு வைத்து வைத்து சமையல் பண்ணி அவள் சாப்பிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் இவன் கிளம்பி அங்கேருந்து ராஜசபைக்கு வருவான். 11:30 ஆகும். மொத்த கவிஞர்களும் ராஜாவும் காத்துட்டுருப்பா. ராஜா ரொம்ப சிரிச்சு கேட்பார், எப்பேற்பட்டவாள்லாம் நாங்கள் காத்துட்டுருக்கோம், இப்படி போய் ஒருத்திக்கு தாசியம் பண்ணிட்டு வரையே, அவளுக்கு போய் அடிமைத்தனம் பண்ணிட்டு வரையே, இது நியாயமா? நீ எப்பேற்பட்டவன், அவள் ஆறு, அவளுக்கு போய் நீ அப்போ அடிமை தொழில் பண்ணணுமா, இது தப்பு இல்லையா, அடிமை தொழில்னாலே தப்பாச்சே அப்படின்னு ராஜா கேட்டார். காளிதாசன் பதில் சொன்னார், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்ணிட்டு போகிறேன், உமக்கு என்ன கவலைன்னா, எனக்கு அடிமை தொழில் பிடிச்சிருக்கு, நான் அவள்கிட்ட பண்ணிக்கிறேன், அப்போ உமக்கு என்ன கஷ்டப்படுறது இப்போ? அப்போ உலகத்தில் அடிமை தொழிலே தப்பாக தெரியல, எனக்கு பிடித்த இடத்தில் அடிமை தொழில் சரியாக இருக்குது, எனக்கு பிடிக்காத இடத்தில் அடிமை தொழில் தான் தப்பாக இருக்குது. அப்படின்னா ஒரு குழந்தை மலமூத்திராதிகளை தாயார் கழிவு விடுறா, அந்த தொழில் தப்பாக போடுமா? தனக்கு பிடிச்ச இடமும் இல்லையோ. ஒரு மனைவி கணவனுக்கு எத்தனையோ பணிவிட பண்ணுறா, உடனே அடிமைன்னு சொல்லிட்டு முதிரை குத்திட முடியுமா? அதனால் லோகத்தில் எப்போ அடிமைத்தனம் தப்பு, எனக்கு பிடிக்காத இடத்துல அடிமையாக இருந்தால் தான் தப்பு, பிடிச்ச இடத்துல அடிமையாக இருக்கிறது தப்பே இல்லை. இப்போ நாம் பார்த்த உதாரணத்தை எடுத்துப்போமே. 1947 முன்னாடி நம்ம எல்லார் தலையிலையும் ஆங்கிலேயம் உட்காண்டிருந்தான், அதனால் அது எனக்கு பிடிக்கலை, என் தலையில் அழுத்தினதுனால தூக்கி எறிஞ்சிட்டோம். வாஸ்தவம் இன்றைக்கி நாம் எல்லாரும் என்ன ராஜாக்கடன்னு, என்னமோ அன்றைக்கும் ஆண்டுன்னு தான் இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஆண்டுன்ருக்கோமா? நம்ம இஷ்டப்பட்டபடி ஏதான சட்டத்திட்டங்களை இழற்ற முடியுமா? இன்றைக்கும் யாரோ ஒருத்தர் தான் ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார், நான் ஆட்சி புரியலை. அப்போ இன்றைக்கும் நான் அவருக்கு கீழ்ப்படிந்து தான் இருந்தாகணும். அன்னைக்கும் ஒருத்தர் கீழ்ப்படிந்திருந்தேன், இன்றைக்கும் ஒருத்தர் கீழ்ப்படிந்திருந்தேன், ஆனால் அன்றைக்கு மட்டும் சுதந்திரம் வாங்கிட்டோன்னு சொல்லலையே, இன்றைக்கி மட்டும் சுதந்திரம் வாங்கிட்டோன்னு சொல்கிறோமேனா, இன்றைக்கி யார் ஆள்றாரோ அவரை நான் தேர்ந்தெடுத்தேன் இல்லையோ, ஆனால் அன்றைக்கி ஆள்றவரை நான் தேர்ந்தெடுக்கலையே, அவராக என் தள்ள வந்து உட்காந்து விட்டார். அதனால் இது நான் தேர்ந்தெடுத்த அடிமைத்தனமாக இருந்தால் லோகத்தில் பிடிக்கிறது, தலையில் திணிக்கப்பட்ட அடிமைத்தனமாக இருந்தால் லோகத்தில் பிடிக்கிறது இல்லை. இந்த வித்தியாசம் புரிகிறது இல்லையோ. நானாக அடிமைத்தனம் பண்ணுறேன்னு சொன்னால் சரிங்கிறான், ஆனால் அவனாக வந்து எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அப்போ அடிமைத்தனம்ங்கிறது குற்றமல்ல, அது எனக்கு பிரியமான இடத்திலே செய்வதாக இருக்க வேண்டும். இப்போ பகவானுக்கு நாம் அடிமையாக இருக்கணும்னால் அப்போ அவராக தலையில் உட்காந்து பண்ணுங்கிறாரா, இல்லை நானாக அந்த அடிமைத்தனத்தை இசைந்து ஏற்றுக்கொள்ளுகிறேனா? இசைந்து தான் ஏற்றுக்கணும். ஏன்னால் நாம் யாராருக்கு இப்போ அடிமைன்னு இந்த நாட்டில் ஏற்றுன்ருக்கோமோ, அவர் ஒருத்தரும் என்னை படைக்கலை, அவர் எனக்கு சுவாமி இல்லை, அவர் எனக்கு பிதா இல்லை, அவர் என்னை ரட்சிக்க போகிறதில்லை, அவன் எனக்கு ஆத்மா இல்லை, அவன் எந்த விதத்திலையும் எனக்கு வரவே இல்லை, ஒரு நல்லது எனக்கு பண்ணவும் போகிறதில்லை, ஆனாலும் அவர் தான் ராஜான்னு தேர்ந்தெடுத்து அடிமைத்தனம் பண்ணுறேனோ இல்லையோ. பெருமானுக்கு இருக்கிற அழகை பார்த்தாலும், என்னோட இருக்கிற தொடர்பை பார்த்தாலும், என்னை படைத்தவர்னு பார்த்தாலும், எனக்காக அவர் பட்டிருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பார்த்தாலும், அவன் அவதரித்தது, எனக்கு சரீரம் கொடுத்தது, ஞானம் கொடுத்தது, சாஸ்திரம் கொடுத்தது, இத்தனை ஆண்டுகளாக எத்தனை நல்லது எனக்கு பண்ணியிருக்கார். அப்போ அடவருக்கு அடிமைத்தனம் பண்ணுறதை விட வேறு ஏதான் உனக்கு பிடிச்சதாக இருக்கலாமா? இருக்கவே கூடாது.
அப்போ பகவானிடத்தில் அடிமைத்தனத்தை நாம தேர்ந்தெடுத்துக்கணும். ஒரு காளிதாசன் எப்படி தேவதாசிக்கு எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணேன்னு சொன்னானோ, அதை போல நாமும் பகவானுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, என் சுவாமி, என் நாதன், என் பிதா, என் பர்த்தா, அப்போ நான் கைங்கிற பண்ணிட்டு போறேன்னு சொல்லணும் இல்லையோ. ஆனால் இந்த இடத்துல தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு கசக்குமா சொல்லுங்க. இப்போ பகவானை சுவாமியாக தேர்ந்தெடுத்துட்டு அவருக்கு கைங்கிற பண்ணுறதுக்கு யாருக்கான்னு கசக்குமா? ஏதான் அவர்கிட்ட ஒரு குற்றம் சொல்ல முடியுமா? ஏன் இவருக்கு கைங்கரியம் பண்ண மாட்டாய்ன்னு கேட்டால் தோஷம் சொல்கிறதுக்கு வழியே கிடையாது. எல்லா விதத்திலையும் நல்லவர் இல்லையோ. இதை எங்கனேயோ அன்னமீறுகாள் என்ன முனிவது நீர் என்று திருக்குறுங்குடியை பற்றி நம்மாழ்வார் பாடினார். அதில் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார், நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்பொனையை திகழும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனும் தொழிகாள். என்னால் திருக்குறுங்குடி நம்பியை மறக்க முடியலேன்னுட்டார் ஆழ்வார். அவன் என்ன பண்ணா உனக்கு, எதுக்கு அவனையே கட்டின்னு அழற என்னு தோழிகள்லாம் கேட்குறா. ஆழ்வார்களுக்கு அப்பப்போ நாயிக்கா பாவம் வந்துடும். அப்படின்னா ஆண் பாவனை போயிடும், பெண் பாவனை ஏற்றுப்பா. பெண் பாவனையிலேயே பாசுரம் பாடுவார். ஆழ்வார்கள் அருளி செயல்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமானது. அதை அவரவர்கள் படித்து பார்த்தா தான் கல்கண்டு இனிப்புன்னு புரியுமே தவிர, நான் எத்தனை நாளை கல்கண்டு இனிக்கும்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. காகிதத்தில் எழுதி உங்கள் கையில் கொடுத்து கல்கண்டு இனிக்கும் படினா இனிக்குமா? கல்கண்டு துண்டு எடுத்து நீங்கள் வாயில் போண்டா தான் உங்களுக்கு இனிக்கும். அதனால் நான் எத்தனை பாட்டை இந்த இடத்துல சொல்லி காட்டினா கூட உங்களுக்கு இனிக்காது. உங்கள் வாயில் நீங்கள் பாட்டை சொல்லி பார்த்தா தான் புரியும். முதல்ல திருப்பல்லாண்டு, திருப்பள்ளிச்சி, திருப்பாவ வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். திருமாலை, அமலநாதிபிரான், கண்ணுனு சிறுத்தாம்பு வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ராமானுஷன் உத்தந்தாதி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஆசையாக முதல்ல புஸ்தகத்தை வச்சுன்னு படிக்க 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 தானே நம்ம நெஞ்சில் நின்றுடும். அது நின்னபடியால் அந்த பாசுரங்களை பாடின ஆழ்வார்கள் இருக்காளே, அவர்களுக்கு ஆண் தன்மை போயிடுத்து. பெருமானுக்கு இருக்கிற பெருமை, தங்களை பர்த்தாவாக நினச்சிக்கிறா, அதனால் மனைவி பாவனை வந்துடுறது. ஒரு நாயகி பாவனை ஏற்றுக்கொண்டு இப்போவே பகவானை நான் அடைஞ்சாகணும்னு ஆழ்வார் துடிக்கிறார். தோழி சொல்கிறா, பெண்ணே நீ பண்ணுறது தப்பு. ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கணும், ஆண் வந்து தான் மேல் விழுந்து கல்யாணம் பண்ணி போகணும். இங்கே யாரும் பெண்களே நான் பண்ணிக்க போகிறேன் சத்தமோடு பார்த்துருப்போமா? அப்போ வெட்கமே இல்லைன்னா இடாதோ, நீ வீட்டோட இரு, பெருமாள் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் காத்துன்று, அவனை மறந்துடுன்னு முதல்ல சொன்னான். அவன் என்ன உனக்கு நல்லது பண்ணியிருக்கான், நீ அவன் அவனே இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கியே என்று பக்கத்து வீட்டுக்காரி கேட்டான். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்லிட்டுருக்கார், நம்பியை தென் குறுங்குடி நின்ன அச்செம்பொனையத்துகளும் திருமூர்த்தியை உம்பர் வானவர் ஆதியம் சோதியை எம்பிரானை என் சொல்லி மறப்பனும். நான் என்ன சொல்லி பகவானை மறக்க போகிறேன்? ஏதான் ஒரு காரணம் வேண்டாமா? அவ சொன்னா அவனுக்கு குணமே கிடையாது, நீ காதலிக்கிறவனுக்கு குணமே இல்லை, விட்டுடு அப்படின்னு இவ சொன்னான். நம்பியை, நம்பினாலே குணபூர்ணன் அர்த்தம், குணத்தால் நிரம்பி இருக்கிறவர். ராமனுக்கு குணக்குறவா, வராகனுக்கு குணக்குறவா, எத்தனை கல்யாண குணங்கள் பகவானுக்கு, அசங்கேயங்களான, அபரிமிதங்களான, நிரவதிகங்களான, அள்ளள்ள குறையாத குணங்கள். குணமில்லேன்னு தோழி சொல்லாதே, குணம் இருக்கிறதுனால நான் விட முடியாதவனேன்னு விட்டான். சரி வேண்டாம், குணம் இருக்குன்னு கூட சொல்லிட்டே அவர் ரொம்ப தூரத்தில் வைகுண்டத்தில் என்ன இருக்கார், அத்தனை தூரத்தில் இருக்கிற உன்னை காப்பாற்ற போகிறாரா, அதனால் விட்டுடுனா அவள். இப்போ பதில் சொன்னா, என்ன அங்கேயே இருக்காரான்னா, அங்கிருந்து என் ஊருக்கு பக்கத்தில் திருக்குறுங்குடிக்கு வந்து நிற்கிறாரே, தென் குறுங்குடி நின்ன ஆழ்வார் திருநகரிக்கு பக்கத்தில் திருக்குறுங்குடி, நம்ம பெருமாளை எங்கேயோ இருக்காரு நினச்சின்னு கைவிடவே முடியாது. நம்ம தெருக்கோடிக்கு கோவில் கட்டின்னு வந்துடுவார். இது நம்ம சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்தந்த தெருக்கோடியில் கோவில். இங்கே இப்போ ரெண்டு நாளாக அஞ்சு நாளாக என்னை எத்தனை கோவில் கழிச்சுன்னு போட்டால் தெரியுமோ, இங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு கோவில், அங்கே ஒரு கோவில், அது எப்படி ஒரு தெருலையும் இந்த பெருமாள் வந்திருக்காரு. என்ன அவருக்கு பயம், எங்கேயான தள்ளி இருக்கேன்னு நம்ம விட்டுட்டோம்னா, அதனால தான் நான் தள்ளிலாம் இல்லை எங்கேயோ இருக்கேன்னு நினச்சிக்காதே, உனக்கு பக்கத்துலேயே தான் உட்காண்டிருக்கேன். எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறாருன்னா, சொத்தை பாதுகாத்தல் சுவாமிக்கு அவசியம். இது ஒன்றே ஒன்று தான் அவனுடைய குறிக்கோள். நமக்கு வாழ்க்கையின் பயன் தெரியறதோ இல்லையோ, அவருடைய குறிக்கோள் அவருக்கு நன்னா தெரியும். எந்த சொத்தும் என்னது, என் சொத்து என்கிட்ட இருக்கணும், அதை எங்கேயும் விட்டே கொடுத்துட மாட்டார். ஆகத்தேன் குறுங்குடி நின்ன அச்செம்பொனேத்துகளும் திருமூர்த்தியை. ஒரு பெண்ணு முதல்ல எதில் ஆசைப்படுவள், அவளுக்கு ஆசையே பெருமானுடைய அழகு. அழகுன்னா குறைச்சலா பகவானுக்கு இருக்கிற அழகு. எந்த திவ்ய தேசத்தில் வேணா போய் சேவிச்சு பாருங்கோ, அழகான அலங்காரம். நாகப்பட்டினத்தில் சவுந்தரராஜ பெருமாள்னே இருக்கார் அவர்.